தமிழ் ட்ரிப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ராம்குமார். இப்போது தீபாவளி வரப்போகுதுல. ஸோ மதுரையில் ஜவுளி விற்பனை செய்யும் சாலைகளில் நம்ம நடந்து வரப்போகிறோம். நடந்து போகும்பொழுது அங்கே வியாபாரிகள் என்னெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். அந்த சாலைகளில் நம்ம நடந்து போய் வேடிக்கை பார்க்கறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது மதுரையில் உள்ள தெற்கு மாசி வீதி அப்படின்ற ஒரு தெரு தான். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த தெருவில் வந்து எல்லா விதமான ஜவுளிகளும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதிக விலையிலேருந்து குறைவான விலை வரைக்கும் எல்லா தரத்திலும் இங்கே கிடைக்கும். தீபாவளி பிக்சர்ஸ்க்கு பெரும்பாலும் மக்கள் மதுரையில் எங்கே தான் வருவாங்க. அது மட்டும் இல்லை, நகைகளில் பார்த்திங்கன்னா கவரி நகைகள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இங்கே சாலை உரங்களில் ரொம்பவும் தரமாக விற்கிறாங்க, அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம தமிழ் ட்ரிப்பில் இந்த வீடியோ ஃபைலில் பின்புலத்தில் இதில் ஒரிஜினல் சவுண்டே வச்சுருக்கேன். காரணம், நீங்களும் இந்த தெருவுக்கு போய் சுற்றி பார்த்த ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால ஒரிஜினல் சவுண்டையும் அதில் நீக்காமல் அதில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குறப்ப அந்த தெருக்களில் நீங்கள் நடந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். சாலை உரங்களில் சிறுவர்களுக்கான மிட்டாய் வகைகளும் இங்கே அதிகமாகவே கிடைக்குது. பாருங்களேன், விதவிதமான பழங்கள் வெட்டி வச்சுருக்காங்க. அதுவும் கண்ணாடிக்குள்ளே தூசி படாமல் நல்லாவே வச்சுருக்காங்க. கரும்புச்சாறு அதிகமாக இங்கே விற்கிறாங்க. இப்போலாம் மக்கள் கார்பனேட் பானங்கள், அதாவது கேஸ் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை விரும்பி போகிறாங்க. கரும்புச்சாறு குடிக்கிறது இயற்கையான ஒரு பானம், நல்லதுன்றாங்க. ஸோ இன்னமும் சிலர் அதை விரும்புகிறாங்க. பாருங்கள், எல்லாமே பயிர் வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்குது. இந்த தெற்கு மாசி வீதி விளக்கு தூண் அப்படின்ற இந்த இடத்துல மதுரையில் உள்ள மக்கள் ஜவுளி வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நிறையா விதமான ஜவுளிகள், பட்டுலேருந்து காட்டன் வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்குது. சாலை உரங்கள்லேயும் இங்கே நிறையா வியாபாரிகள் ஜவுளி கடையை வச்சுருக்காங்க. இங்கேயும் மக்கள் வாங்க தான் செய்கிறாங்க. தீபாவளியை வரவேற்கிற விதமாக மக்கள் ஜவுளி வாங்குறதுல அதிகமான ஆர்வம் காற்ற இந்த இடம் தான் விளக்கு தூண். அந்த தூரமாக தெரிகிற ஹரிஷ் பேக்கரியில் விதவிதமான உணவுகள் நமக்கு கிடைக்கும். டீலேருந்து சன்னா மசாலாலேருந்து நிறைய விதவிதமான உணவுகள் அங்கே எப்போதும் விற்பனையில் இருக்கும். மக்கள் விரும்பி சாப்பிட்ற இடம் அந்த இடம் தான். இது பாருங்கள், பலாப்பழம். இங்கே உள்ள பழங்கள் எல்லாமே கண்ணாடியில் தடுக்கப்பட்டு தூசி படாமல் பாதுகாப்பாக விற்பனை செய்கிறாங்க. நீங்கள் நல்லா வாங்கி சாப்பிடலாம். இது பாருங்கள், தென்னை மரத்தோட குருத்து பகுதி. அதாவது ஒரு தென்னை மரத்தை முழுவதுமாக அழித்தா மட்டுமே இந்த குருத்தை அந்த மரத்துலேருந்து எடுக்க முடியும். இந்த குருத்தை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி நம்மளுக்கு தர்றாங்க. ரொம்ப இனிப்பு சுவையுடைய ஒரு பொருள், அது ரொம்ப குளிர்ச்சியான பொருளும் கூட. இதை மக்கள் வாங்கி சாப்பிட்றதுல ஆர்வம் காமிக்கிறாங்க. பாருங்களேன், ஒரு பேப்பரை வச்சு இதில் அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி நம்மளுக்கு தருவாங்க. என்ன தமிழ் ட்ரிப் நேர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்து இன்னும் ஆர்வமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.